குடிசையில் வீடு கட்டும்போது அன்னைக்கு நம்ம ஒன்றும் அப்படி 10 x 8 போடுபா அப்படின்லாம் சொல்லலை. காலால் போட்டோம், நீட்டாக மண் செவர வச்சோம், மேலே கூரையை போட்டோம். ஆனால் கட்டடமாக கட்டும்போது அது எத்தனைக்கு எத்தனைன்னு கேட்டாங்க, அப்படி தானே? அல்லேலூயா. மாளிகையாக கட்டும்போது அதனுடைய நீளம் வேறு, அதனுடைய அகலம் வேறு, அதனுடைய அமைப்பு வேறு, அதுக்கு ஒரு பெரிய பிளான் தேவைப்படுது. அப்படி ஆண்டவர் கட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏன் உன்னை மெஷர்மெண்ட் பண்ணி உன் வீட்டை கட்ட போகிறேன், உன் குடும்பத்தை கட்ட போகிறேன், உன் நகரத்தை கட்ட போகிறேன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமையாக சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே மனதுருக்கமாக இருக்கிறேன், மனது உருக்கமாக இருக்கிறேன், வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படி வைராக்கியம் என்று சொன்னால் நான் உனக்கு செய்ய போகிறதுல உறுதியாக இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் மேலே மனதுருகும்படி கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பி சொல்லுங்க, உன் மேலே ஆண்டவர் மனதுருக்கமாக உறுதியோடு கூட உன்னை கட்ட போகிறார். முந்தின நாட்களை விட இனி வருகிற நாட்கள் உனக்கு மகிமையாக இருக்கும்.